நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திருமானூர் கீழ்பழுவூர் வாவுசி நகரை சேர்ந்தவர்தான் காமராஜ். இவருடைய மனைவிதான் மலர்குடி, வயது 49. காமராஜ் கடந்த 20 வருடத்திற்கு முன்னதாகவே உயிரிழந்த நிலையில் மலர்குடி தனது மகனுடன் வசித்து வந்துள்ளார். மலர்குடி மாடுகள் வளர்த்து அந்த பகுதி மக்களுக்கு பால் கறந்து விற்பனை செய்து வருமானம் ஈட்டியும் வந்துள்ளார். இவரது மகனான கலைவாணன் வயது 25, காய்கறி ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகன ஓட்டுநராகவும் பணிபுரிந்தும் வருகிறார். இந்நிலையில்தான் காய்கறி லோடு ஏற்றுவதற்காக கலைவாணன் திருச்சிக்கு சென்றுவிட்ட நிலையில் வீட்டில் மலர்குடி மட்டும் தனியாக இருந்துள்ளார். கடந்த 24 தேதியன்று அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் மலர்குடி பிணமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டும் வந்தனர். மேலும் அவரது தலை நசுக்கப்பட்டு உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருப்பதையும், வயிற்று கிழிந்து பிறப்புறுப்பு வழியாக குடல் சரிந்து மிகவும் கொடூரமான முறையில் அவர் கொலை செய்யப்பட்டு இருப்பதையும் கண்டுள்ளனர். இது தொடர்பாக 50 மேற்பட்டவர்களிடம் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து போலீசாரும் விசாரித்தனர். இதில் அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே உள்ள கோவில் சீமை கிராமத்தைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் என்பது மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. விஜயபாஸ்கர் மீது 40 கொள்ளை வழக்குகளும் நிலுவையில் இருக்கும் நிலையில் இவர் திருடிய நகைகளை பேச்சியம்மாள் என்பவர் மூலமாக விற்பனை செய்து வருவதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் மலர்குடி இறந்து கிடந்த இடத்தில் எக்ஸல் வண்டி சாவியும் இருந்துள்ளது. இதன் பின்னர் நடைபெற்ற விசாரணையில்தான் கொலை நடந்த அன்று இரவு விஜயபாஸ்கர் கீழப்பழுவூர் வந்ததும் உறுதியானது. மேலும் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில், கடந்த 25 தேதி அன்று நான் மது போதையில் இருந்தபோது மலர்குடி வீட்டில் தனியாக இருந்ததை பார்த்து வீட்டு உள்ளே சென்று தனது ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தியதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். கட்டாயப்படுத்திய போது எதிர்த்து போராடினார். அவரை உயிருடன் விட்டால் நடந்த சம்பவத்தை உடனுடன் கூடி போலீசில் சிக்க வைத்து விடுவார். இதனால் ஆத்திரமடைந்து நான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை கொடூரமாக தாக்கினேன். இதில் அவர் மயங்கி விழுந்தார். அதன் பிறகு அவருடன் நான் உல்லாசமாக இருந்தேன். பிறகு நான் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக பிறப்புறுப்பு வழியாக அவருடைய குடலை வெளியே எடுத்து கொடூரமாக கொலை செய்தேன் என்று விஜயபாஸ்கர் போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்துள்ளார். இதையடுத்து கொலை குற்றவாளியான விஜயபாஸ்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் கீழப்பழுவூர் போலீசார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.